அனைவருக்கும் வணக்கம். வானோக்கி வாழும் உலகம் எல்லாம் மன்னவன் கொள் நோக்கி வாழும் குடி. உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மலையை நம்பி வாழ்கின்றன. அதுபோல் குடிமக்கள் எல்லாம் அரசனின் செங்கோலை நோக்கி வாழ்கின்றனர். அந்த உயர் பதவியினை தற்போது முதல்வர் என்ற பதவியில் மக்கள் தேர்ந்தெடுக்கின்றனர். அப்படிப்பட்ட முதல்வர் பதவி இதோ என் கையில் கிடைத்துவிட்டதே, வாருங்கள் என்னுடன். எப்படி என் மக்களை நல்வழிப்படுத்துகின்ற என்று வாருங்கள் பார்ப்போம். இயற்கை மலையை கொடுத்தது, செயற்கை மலையை கெடுத்தது என்பதே தற்போது நடக்கும் நிகழ்வு. எனவே நான் போட்ட முதல் கையெழுத்து, இனி வீடு கட்டும் போது ஒவ்வொருவரும் ஒரு மரத்தை வைத்தால்தான் தன் வீடு கட்டவே உரிமை வழங்கப்படும் என்று சட்டம் கொண்டு வந்தேன். உண்டி கொடுத்தோர் உயிரை கொடுத்தோரே என்பதை மறவாமல் நமக்கு அன்றாடாம உணவளிக்கும் விவசாயத்தை பற்றிய பாடமே, பள்ளி மற்றும் அனைத்து வகுப்புகளுக்கும் விவசாயம் பற்றிய பாடமே முக்கிய பாடமாக கொண்டு வருவேன். தந்திரங்களை மாற்றிக்கண்டே இருப்பவனால் தான் எப்பொழுதும் தலைவனாக இருக்க முடியும் என்று நெப்போலியன் சொல்லுக்கு ஏற்ப நலத்திட்டங்களை விரைவாக மாற்றி செயல்படுத்துவேன். இலவசம் 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 எதுவும் கொடுக்க மாட்டேன். என் நாட்டு மக்கள் நம்ம மானங்கிட்டவர்களா இல்லை. அடுத்து தமிழகத்தின் தலைநகர் இனி சென்னை மட்டுமில்லை, நிர்வாக வளர்ச்சியை பரவலாக்க சிறிய தலைநகர் கணினி, துறைமுகத்துக்கு சென்னை தலைநகர், வர்த்தகத்துக்கு கோவை தலைநகர், மொழி மற்றும் கலை பண்பாட்டிற்கு மதுரை நிர்வாக தலைநகர் திருச்சி. லஞ்சம் பற்றி இந்தியன் படத்தில் ஒரு வசனம் வருமே, வெளிநாட்டுலாம் தப்பு வேலை செய்யத்தான் லஞ்சம் வாங்குவாங்க, ஆனால் இங்கே வேலை செய்கிறதுக்கே லஞ்சம் கேட்குறாங்களே என்று கூறுவார். லஞ்சம் வாங்கும் கைகளை கண்டிப்புடன் விட்டினால்தான் தன் கை நாட்டு மனிதர்களின் பிள்ளைகள் கையெழுத்திடும் என்ற நிலைமை கொண்டு வருவேன். இதோ ஒரு புதிய வழி, சிறந்த குடிமக்களின் உருவாக்கும் திட்டம். 10 வரை படித்தவர்களுக்கு 1 புள்ளி, +2 வரைக்கு படித்தவர்களுக்கு 2 புள்ளி, டிகிரி படித்தவர்களுக்கு 3 புள்ளி, இரத்ததானம் செய்தால் 2 புள்ளி, கந்தானம் செய்தால் 10 புள்ளி, ஓட்டு போட்டால் 2 புள்ளி, ஒரு மாணவரை கட்டினால் 5 புள்ளி. இவ்வாறு புள்ளிகளை கொடுத்து அதிக புள்ளிகளை எடுக்கும் குடிமகனுக்கு 60 வயதில் ஓய்வூதியம் என்ற அறிக்கை அளித்தால் ஒரு சிறந்த தமிழகத்தை உருவாக்கி விடலாம். வேறென்று வெண்டிட்டது மன்னவன் கோலதுவும் போடாது நின் என்பதை மனதில் நிறுத்தி முதலமைச்சரான நான் என் செங்கோன்மை கோணாமல் என் மாநிலத்தை காக்க சுய ஒழுக்கத்தையும் அரசு விதிமுறைகளையும் பின்பற்றி நமது நாடும் வீடும் நலம் வாழ்வும் வளர்வோமாக. வாழ்க இந்தியா.